பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். உன்னத சங்கீதம் 8:14 வாசித்து பார்த்தால், என் நேசரே தீவிரியும் அப்படின்னு ஒரு ஜபத்தை சாலமோன் ஞானி ஏறெடுக்கிறத பார்க்குறோம். நேசரே தீவிரியும் அப்படின்னா சீக்கிரம் வாங்க, என் காரியத்தில் தாமதிக்காதீங்க. என்னுடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்து தாமதிக்கக்கூடாது, அது சீக்கிரம் நிறைவேறணும், தீவிரியும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனுக்கு வேதத்தில் அநேக பேர், அதில் ஒரு பேர் நேசர், அன்புக்குரியவர், பிரியமானவர் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் நேசரே என்று சொல்லுகிறார். பெரு வெள்ளங்கள் கூட அந்த அன்பை தணிக்க முடியாதான், தண்ணீர்களும் வெள்ளங்களும் உமது அன்பை தணிக்க முடியாது. இந்த அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டால் தேவனை அவன் பைத்தியமாக தேடுவான். அதுதான் மனுஷன் மேலே அன்பு வச்சா கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு நல்ல மனுஷன் சொல்லுவோம், அப்புறம் அன்பு தணிஞ்சிரும் குறைஞ்சிரும். ஆனால் தேவன் மேல் வைத்த அன்பு தணியாதபடி வாழத்தான் இந்த கிறிஸ்தவத்திலே பாவ மன்னிப்பை ரட்சிப்பை தேவன் நம்ம கொடுத்து நேசரே தீவிரியும் என்று சொல்லுகிறார். இதை பற்றி நம்ம பைபிளில் பார்த்தோம்னா
ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தெரியணும். யாக்கோப் என்ற ஒரு மனுஷனை பற்றி தெரியும். அவன் வந்து ராகேல் என்ற பெண்ணை ரொம்ப அதிகமாக நேசித்தான். ஆனால் அந்த ராகேலுக்கு ஒரு அக்கா இருக்கிறா. லாபன் என்ன செய்கிறான், அந்த லேயாளுக்கு திருமணம் முடித்தால்தான் ராகேலுக்கு பண்ண முடியும். ஆனால் இவன் வந்து 7 வருஷம் வேலை செய்கிறான். இப்போ சொல்கிறான், இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டேன், ராகேலுக்காக சம்பளம் இல்லாமல் திருமணம் முடிச்சு கொடுனா லாபான் என்ன செய்தான்னு தெரியுமா, லேயாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ராத்திரியோட ராத்திரியாக தெரியாமல் லைட்டை ஆஃப் பண்ணி காலையில் பார்த்தா ராகேல் நினச்சா லேயாவில் மாறி ரொம்ப மன உடைஞ்சு போனான். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு மாமாவோடு சத்தம் போட்டு மல்லு கட்டி அப்போ லாபான் சொன்னான், வேறு ஆள் கொடுக்குறப்பல மறுபடி இன்னும் 7 வருஷம் வேலை செய்ப்பா, உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த 7 வருஷம் அதை நம்பி வேலை செஞ்சார். ஆதியாகமம் 20:18-20 நம்ம பார்த்தோம்னா அந்த 7 வருஷங்களும் அவனுக்கு ரொம்ப லாங் டைமாக தெரியல. இத்தனை வருஷம் உழைக்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா, வெயிலையும் மழையிலையும் தண்ணீரில் நனைஞ்சி என் மாமனுக்காக இந்த ராகேலுக்கு இவ்வளோ காரியம் செய்யணுமா அப்படின்லாம் அவனு செய்யலை. அந்த ஆதியாகமம் 29:20 அந்த 7 வருஷமும் அவள் மேல் வைத்த பிரியமா பிரியத்தினால் கொஞ்ச நாளாக மாறிடுச்சான். 7 வருஷம் இல்லைங்க, 7 நாளாக மாறிடுச்சு. அப்படி வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட தேவன் மேல் அன்பு வைத்தால் பிரியம் வைத்தால் ரொம்ப கடுமையான கவலைகள், வாழ்க்கை முழுவதும் போராட்டம், தீராத பிரச்சனை, வியாதி, கடன் தொல்லை, ரொம்ப நாளாக அந்த பாரம், குழந்தை இல்லை, திருமணக்காரியும் கைகூடி வரல, வேலை கிடைக்கல, இந்த ரொம்ப நாள் அந்த 7 வருஷம்ன்ற சொல்கிற காரியத்தை 7 நாளாக கூட கர்த்தரால் மாற்ற முடியும், கொஞ்ச நாளை மாற்ற முடியும். இதைத்தான் தேவன் யாக்கோப்புக்கு செய்தார். அப்போ நீ நம்ம வந்து ராகேலை நேசிக்க அழைக்கப்படலை, தேவாதி தேவனை நேசரை அன்பு கூற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், என் நேசரே வாரும் தீவிரியும், தீவிரியும் சீக்கிரம் வாரும் என்று தேவாதி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் நேசம் இருந்தால் ரொம்ப பல வருஷம் பல மாதங்கள் போராட்டத்துக்கு சீக்கிரத்தில் ஒரு தீர்வு காணும். அதுதான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 4:17 பார்க்கும் பொழுது, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நேசிப்பவர்களுக்கு சங்கீதம் 119:165 சொல்கிறது, மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் அப்படின்னா எக்ஸஸா நம்ம தேவைக்கு அதிகமான ஒரு சமாதானத்தை கொடுத்து மன மகிழ்ச்சியோடு எந்த டென்ஷன் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ கத்தை நமக்கு கிருபை செய்தார். அதனால தான் உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, சுகமாக இருப்பார்களாக என்று 122 சங்கீத 6 ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவரை நேசிக்கிற யாவரும் சுகித்திருப்பார்களாக. பல நாள் போராட்டம் கவலை கண்ணீருக்கு ஆண்டவர் அதை கொஞ்ச நாளாக மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சாலமோன் ஜெபித்தது போல நேசரே வாரும் தீவிரியும் என்ற வார்த்தையின்படி உங்கள் காரியத்தில் சீக்கிரமாய் நீதி வழங்கி ஆசிர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபைக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி ஆண்டவரே தாமதியாதையும் என் காரியத்தில் என் வேளையில் நான் எதிர்பார்க்கிற நன்மைகளில் சீக்கிரமாய் நீதி வழங்கும் என்று கெஞ்சுகிறார்களோ அத்தனை பேருக்கும் தள்ளி போகிற தாமதிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் உள்ளத்தை மகிழ்ந்திருக்கும்படி பரவசப்படுத்தும்படி உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையால் நிரப்பி உங்களை நடத்துவார். ஆமீன்.